அன்பர்களே வணக்கம். நாம் இந்த விடிய தொகுப்பில் பார்க்க போகிறது எலுமிச்சை பழத்தில் இந்த எண்ணெய் எழுதி ஒவ்வொரு செயல்களுக்கும் எந்த மாதிரி பயன்படுத்தலாம், என்னென்ன மாதிரி தாந்திரிக விஷயங்கள்லாம் இந்த எண்ணெயில் இருக்குது, அதை பற்றின வீடியோவை தான் பார்க்க போகிறோம். நாம் எலுமிச்சை பழத்தை எல்லா காலத்துலையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய விஷயங்களுக்கு எலுமிச்சை பழம் தான் முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது. அதாவது ஒரு ஏவல் பில்லி சூன்யமாக இருந்தாலும் சரி தான், திருஷ்டி கோளாறாக இருந்தாலும் சரி தான், எப்பேற்பட்ட திருஷ்டி கோளாறுகளுக்கும் இந்த எலுமிச்சை பழத்தை தான் வெட்டி முறிக்கிறாங்க. அதே போல் ஏதாவது கெட்டு விழுந்துட்டு ஏதாவது தடங்கல் ஆகிட்டு முடக்கம் ஆகிடுச்சு இந்த மாதிரி சூழ்நிலைகளில் கூட எலுமிச்சை பழத்தை தான் வெட்டி முறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. வெட்டி ரெண்டாக தூக்கி எரிஞ்சிட்டோன்னு சொன்னால் திருஷ்டி கோளாறுகள்லாம் நீங்கிறோம் இப்படி சொல்லிட்டு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அந்த மாதிரி பிரயோகங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த எலுமிச்சை பழத்தை வச்சு என்னென்ன மாதிரி தாந்திரிக விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். எலுமிச்சை பழத்தில் நான் அந்த படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி 7, 8, 6 இந்த எண்ணெய் எழுதுங்க. சிகப்பு நிற மார்க்கரால் எழுதுங்க, அதாவது ஸ்கெட்சி எல்லாம் மார்க்கர் எல்லாம் பேனா. அந்த எலுமிச்சை பழத்தில் உங்களுக்கு என்ன காரியம் நடக்கணுமோ, யாராலையாவது ஏதாவது காரியம் நடக்க வேண்டியதுன்னு சொன்னால் அவங்களுடைய பெயரை அதுக்கு பின்பக்கத்தில் அவங்களுடைய பெயரை எழுதிடணும். இப்போ கடையில் வியாபாரம் இல்லை, முடக்கமாக இருக்குது, ஏதோ திருஷ்டி கோளாறாக இருக்கலாம், இல்லை யாராவது முடக்கி வச்சுருக்கலாம், இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு எலுமிச்சை பழத்தை எடுங்க. அந்த எலுமிச்சை பழத்தில் 7, 8, 6 அப்படிங்கிற எண்ணெய் எழுதுங்க. எண்ணெய் எழுதிட்டு ஊதுபத்தி மட்டும் பக்கத்தில் வச்சு அதுக்கு புகைச்சிக்கிட்டே நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு என்ன காரியம் நடக்கணும், கடையில் நன்கு வியாபாரம் நடக்கணும், கடையில் நல்லா வியாபாரம் நடக்கணும், இந்த மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு 21 முறை நீங்கள் அந்த எலுமிச்சையை பார்த்து உச்சரித்தா போதும், கடையில் நல்லா வியாபாரம் நடக்கணும், எந்த விதம் நிறைய ஆள் கூட்டங்கள் வரணும், அதிகமான மக்கள் வரணும், நிறைய வாடிக்கையாளர்கள் வரணும், இந்த மாதிரி விஷயங்களை மனசில் நினச்சி 21 முறை அந்த எலுமிச்சை பழத்தை பார்த்து சொல்லிக்கிட்டு அதுக்கு பிறகு ஒரு 3 முறை வாயால் ஊதிருங்க. அந்த எலுமிச்சை பழத்தில் 3 முறை வாயால் ஊதிடணும். ஊதின பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், கடையில் வியாபாரம் வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து பச்சை கலர் பச்சை நிற துணியில் கட்டி கல்லாப்பட்டி நேர் மேலே தொங்க விடணும். கடையில் உள்ள திருஷ்டி கோளாறுகள் நீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், வெறும் திருஷ்டின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, திருஷ்டி கோளாறுன்னு சொன்னால் இதே போல் எலுமிச்சை பழம் எடுத்து அதில் 7, 8, 6 எழுதி நீங்கள் அதில் கடையில் உள்ள திருஷ்டி கோளாறுகள்லாம் நீங்கணும். ஏன்னா ஒரு எலுமிச்சை பழத்தில் அந்த நம்பர் எழுதி ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லணும். பலவிதமான விஷயங்கள் சொல்லும்போது எல்லாமே நடக்காது, ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி அந்த விஷயத்தை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கலாம். அப்போது கடையில் வியாபாரம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்திருக்கீங்க. அப்போ அந்த கடையில் வியாபாரம் நடக்கணுங்கிறதுக்காக ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து 7, 8, 6 எழுதி அது அதில் ஊதுபத்தி காட்டி நீங்கள் 21 முறை சொல்லி அதை என்ன பண்ணிட்டீங்க, பச்சை துணியில் கட்டி நீங்கள் கடையில் இது பண்ணக்கூடியது வெள்ளிக்கிழமை மதிய வேளையில் தான் நீங்கள் பண்ணணும். ஒரு 12 to 2 மணி இந்த சமயத்தில் நீங்கள் இந்த தாந்திரிகத்தை பண்ணலாம். வெள்ளிக்கிழமை மதியம் 12 to 2 மணிக்குள்ள இந்த தாந்திரிகத்தை பண்ணலாம். வியாபாரத்திற்காக பச்சை கலர் துணியும், அதுக்கு பிறகு கல்லாப்பட்டியில் வைக்கிறதுக்காக செல்வ வளம் வரணும், எனக்கு கடையில் வரவு அதிகமாக இருக்கணும், கடையில் வரவு அதிகமாக இருக்கணும் அப்படி சொல்லிக்கிட்டு என்ன ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து சிகப்பு நிற துணியில் கட்டி என்ன பண்ணணும், அதை கல்லாப்பட்டிக்குள்ளே போடணும். அதே போல் கருப்பு நிற துணி எதுக்குன்னு சொன்னால், கருப்பு நிற துணி ஏதாவது ஏவல் பில்லி சூனியங்கள் முடக்கங்கள் இந்த மாதிரி துருதேவதைகளால் ஏதாவது பாதிப்புகள் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ண சொன்னால் அதே போல் ஒரு எலுமிச்சை பழம் எடுத்து 7, 8, 6 எழுதி அதை வந்து நீங்கள் சொல்லணும், என் கடையில் உள்ள எப்பேற்பட்ட ஏவல் பில்லி சூனியங்கள் பேபிசாசு கோளாறுகள் எல்லாமே நீங்கி எல்லாமே செய்தவனுக்கே திரும்பி போகணும், இந்த மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு 21 முறை சொல்லிக்கிட்டு நீங்கள் அதை என்ன பண்ண, கருப்பு துணியில் கட்டி கடைக்கும் வெளிப்புறத்தில் அதை தொங்க விடணும். வெறுமனே வீடுகளில் நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால், எலுமிச்சை பழத்தை 7, 8, 6 அப்படிங்கிற நம்பர் எழுதி நீங்கள் வீட்டில் உள்ள திருஷ்டி கோளாறுகள் கிரக கோளாறுகள் எல்லாமே நீங்கி வீட்டில் சந்தோஷம் நிலவணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், வெள்ளை நிற துணி இருக்கு இல்லையா, வெள்ளை நிற துணியில் அந்த எலுமிச்சை பழத்தை கட்டி வீட்டில் வெளிப்புறத்தில் வாசலில் மேலே தொங்க விடலாம். இப்படி தொங்க விட்டால் இந்த மாதிரி திருஷ்டி கோளாறுகளையும் ஏவல் பில்லி சூனியங்களையும் இந்த மாதிரி இந்த எண்ணுக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி உண்டு. அதே போல் கெட்ட கனவு வந்துக்கிட்டு இருக்கு, அதிகமான கெட்ட கனவு, எப்போ பார்த்தாலும் நைட்டு திடீர் திடீர்னு உறங்கவே முடியாது, திடீர் திடீர்னு பயம் காட்டிடும், அந்த மாதிரி கனவு வந்துகிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒன்றுமே பண்ண வேண்டாம், இந்த மாதிரி நம்பர் எழுதி நீங்கள் சிகப்பு நிற துணியில் நீங்கள் கட்டி உங்கள் தலையணைக்கு அடியில் நீங்கள் வச்சுக்கிட்டா போதும், கெட்ட கனவு வராது அதுலேருந்தே. அதுக்கு பிறகு நல்ல ஒரு தூக்கம் இருக்கும். அதுக்கு பிறகு இந்த எலுமிச்சை பழம் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் ஓடும், ஒரு 8 நாள், 10 நாள், 15 நாள் தான் ஓடும், அதுக்கு பிறகு என்ன காஞ்சிரும்.
காய்ந்து போயிடும். காஞ்சி போன பிறகு அந்த எலுமிச்சப்பழத்தை என்ன பண்ணுன்னு சொன்னால் அந்த இதெல்லாம் மொத்தமாக கலெக்ட் பண்ணுங்கள். கலெக்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஓடுற தண்ணியில் கொண்டு விட்டுருங்க. சும்மா குப்பைகளில் போடக்கூடாது. அந்த மாதிரி எலுமிச்சப்பழத்தை குப்பைகளில் போடக்கூடாது. உங்களுடைய திருஷ்டி என்ன ஒருத்தர் வந்து அந்த குப்பை பகுதிகளில் வந்து ஏதாவது கையெடுத்து பிறக்கும் போதோ அந்த பகுதிகளை செல்லும் போதோ அதுங்களுடைய திருஷ்டி வந்து இன்னொருத்தருக்கு தாவறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஓடுற தண்ணியிலையோ கடல்லையோ கொண்டு போட்டுருங்க. ஒரு சிலவங்களுக்கு இந்த எலுமிச்சப்பழம் வந்து என்ன ஆகுன்னு சொன்னால் அழுகி போயிடும். அப்போ என்ன பிரச்சனை இருக்குது, உங்கள் இடத்துல பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது இந்த விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய எலுமிச்சப்பழம் வந்து எப்போவுமே நல்ல தரமானதாக பார்த்து எடுக்கணும், நல்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கணும், நல்ல பழுத்து இருக்கணும், காயை பார்த்து எடுக்க வேண்டாம், நல்ல பழுத்து இருக்கட்டும், வடு எதுவும் இருக்கக்கூடாது, நல்ல சுத்தமான எலுமிச்சப்பழமாக இருக்கணும். அதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் பன்னீரில் கழுவிக்கிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் தொடச்சிக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இந்த நம்பர் வந்து எழுதணும். இந்த எலுமிச்சப்பழம் வந்து கொஞ்ச நாளில் உங்களுக்கு அழுகி தண்ணீர் வடிய ஆரம்பிச்சிட்டு அப்போ என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு தீய சக்திகளோட நடமாட்டம் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த தீய சக்திகளை வெளியேற்றணும் இல்லையா, அப்போ என்ன பண்ணணும், உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் உண்டு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எலுமிச்சப்பழம், உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் உண்டோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எலுமிச்சப்பழம் எடுத்து தலை உடம்பெல்லாம் சுற்றி நேராக முச்சந்திக்கு கொண்டு போங்க. முச்சந்தியில் போய் இரண்டாக அறுத்து அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டு வந்துடுங்க. இது என்ன எந்த எந்த சமயத்தில் பண்ணணும், இதை வந்து இரவு வேளைகளில் தான் பண்ணணும், ஏதாவது அமாவாசை சமயத்தில் பண்ணலாம். இது ஏதாவது அமாவாசை சமயத்தில் இரவு பண்ணணும். ராத்திரி ஒரு 10 மணிக்கு மேலே முச்சந்தி பகுதிக்கு போனோம், போய் இருக்கக்கூடிய எலுமிச்சப்பழத்தெல்லாம் அறுத்து அறுத்து ரெண்டாக தூக்கி வீசிட்டு அதுக்கு பிறகு திரும்பி பார்க்காம வந்துடுங்க. வந்த பிறகு வீட்டில் கைகால் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வரணும். அதுக்கு பிறகு என்ன பண்ணலாம்னு சொன்னால், நான் சொன்ன அந்த தாந்திரிக விஷயங்கள்லாம் மறுபடியும் நீங்கள் முயற்சிக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் உங்களுக்கு அழுகி போயிடுச்சு, அப்போ ஏதோ கோளாறு இருந்திருக்கு, அதுக்கு பிறகு நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த எலுமிச்சப்பழம் வந்து அழுகி போகாது. எலுமிச்சப்பழம் அழுகி போகிறதா இருந்தால் ஏதாவது ஒரு தீய சக்திகள் அந்த இடத்துல நடமாட்டம் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி சூழல் ஏற்படும். நீங்கள் வீடுகளில் கூட எலுமிச்சப்பழம் வைப்பீங்க, நிறையா இருக்கு வந்து காஞ்சி தான் போகும். அழுகி போயிருக்குன்னு சொன்னால் அந்த இடத்துல தெய்வ நடமாட்டம் குறவாக இருக்குது, ஏதோ தீய சக்திகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ கடைகளில் வச்ச எலுமிச்சப்பழம் அழுகி போச்சுன்னு சொன்னால், கடையில் அந்த இடம் ஃபுல்லாக ஒரு எலுமிச்சப்பழத்தை எடுத்து ஃபுல்லாக தடவி எடுத்து கடை முழுவதும் தொட்டு எடுத்து நான் சொன்ன மாதிரி அமாவாசை அன்னைக்கு ராத்திரி இந்த மாதிரி போய் அறுத்து வெட்டி வெட்டி முறிச்சு மாதிரி அறுத்து தூக்கி எரிஞ்சிட்டு வந்துடணும். அதுக்கு பிறகு தான் அடுத்த எலுமிச்சப்பழம் வைக்கணும். அதனால் இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி பெண் வசியம் என்ன மாதிரி பண்ணலான்னு பார்த்தா, இந்த 786 நம்பரை எலுமிச்சப்பழத்தில் எழுதுங்க. யாரை வசியப்படுத்தணுமோ அந்த பெண்ணோட பேரை வந்து பின்பகுதியில் எழுதுங்க. எழுதிக்கிட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், உங்கள் கூடவே வச்சுக்கிட்டு ஒரு வாரம் போல் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நேரமும் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், இரவு 1:00 to 10:00 இந்த சமயத்தில் நீங்கள் மனசார் நினச்சி இந்த பெண் வந்து எனக்கு வசியமாகணும், இந்த பெண் வந்து என் சொல்படி கேட்டு நடக்கணும், இந்த பெண் வந்து இந்த மாதிரி என்ன ஆகுன்னு சொன்னால் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து நம்ம மேலே ஒரு அன்பு ஏற்படும். இந்த மாதிரி வசிய வேலைகள் நீங்கள் நினைத்த காரியத்தை நடத்துறதுக்கு இந்த எலுமிச்சப்பழம் நல்ல பயனுள்ளதாக இருக்கும். நான் இது சொல்லியிருக்கிறேன், வெள்ளிக்கிழமை 12 to 2:00 இந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும். ஊதுபத்தி காட்டணும், முடிந்தால் சாம்பிராணி காட்டுங்க, சாம்பிராணி புகை காட்டணும். இதை காட்டிக்கிட்டு தான் நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை அந்த எலுமிச்சப்பழத்தில் சொல்லணும். சிகப்பு நிற ஸ்கெட்சி பேனாவால் எழுதுங்க, எழுதுனா பிடிக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒவ்வொரு துணி, இப்போ கல்லாப்பட்டி லாக்கரு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உள்ளே வைக்கணும்னு சொன்னால் சிகப்பு கலர் துணி வச்சுருங்க. ஏவல் புள்ளி சூனியங்களால் பாதிப்புகள் இருக்குன்னு சொன்னால் கருப்பு நிற துணி வச்சுருங்க. அதுக்கு பிறகு வெறும் திருஷ்டி கோளாறு தான் அந்த பிரச்சனைகளுக்கு சொன்னால் வெள்ளை நிற துணி எடுத்துக்கோங்க. அதே போல் கடைகளில் நிறையா வியாபாரம் நடக்கணும், ஏதாவது ஒரு விஷயங்களை ஈர்க்கிறோம் இல்லையா, அதிகமான வியாபாரம் நடக்கணும், என்னை பார்த்தா எல்லாருமே இதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான ஒரு சில கோரிக்கைகள் வைக்கிறோம் இல்லையா, அப்போ அவங்க வந்து பச்சை நிற துணி எடுத்துக்கணும். இப்படி ஒவ்வொரு துணிக்குள்ளேயும் இந்த எலுமிச்சப்பழத்தை இந்த நம்பர் எழுதி வைக்கும்போது ஒவ்வொரு பலன்கள் நடக்கும், நம்ம சொன்ன கோரிக்கைகள் சொன்ன விதமாக நடக்கும். இது வந்து ரொம்ப அனுபவபூர்வமான விஷயம், இதை கட்டாயம் எல்லாரும் பயன்படுத்தி பாருங்க, நிச்சயமாக நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.